श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। ॐ भद्रं कर्णेभिश्शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। मांडुक्य उपनिषद प्रथम अध्यायम् आगम प्रकरणम् कारिक रेंड दक्षिणाक्षिमुखे विश्वः मनस्यन्तस्तु तैजसः आकाशे च हृदि प्राज्ञः त्रिधा देहे व्यवस्थितः இந்த முதல் அத்தியாயத்தில் முதல் அஞ்சு மந்திரங்களுடைய சாராம்சத்தினை கௌடபாதர் அவருடைய காரிக மூலமாக சம்க்ஷிப்தமாக சொல்ல விரும்பி முதல் காரிக அங்கிருந்து மந்திரங்களுக்குள்ளே பார்த்த விஷயத்தினே கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு தலைப்பு வச்சு சொல்கிறார். மந்திரங்களுக்குள்ளே பார்த்தோம், முக்கியமாக மூணு நாலு அஞ்சு மந்திரங்களுக்குள்ள ஸ்தூல ஆத்மா ரெண்டாக பிரகடனமாகிறது, வெஷ்டி விஸ்வம் சமஷ்டி வைஸ்வானரம், சூக்ஷ ஆத்மா ரெண்டாக பிரகடனமாகிறது, சூக்ஷ்ம தைஜச வெஷ்டி தைஜச அண்டு சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பா, காரண ஆத்மா கூட அப்படி தான் ரெண்டு விதமாக பிரகடனமாகிறது, ஒன்று வந்து வெஷ்டி பிராக்ஞா அண்டு சமஷ்டி அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா. மொத்தம் மூணு பெயர்ஸ், ஆறு விஷயங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், மூணு அவஸ்தைகளுக்கு உள்ள. இப்போ அது எல்லாத்தினையும் இவர் விவரிக்கும்போது முதல் காரிகளை என்ன சொன்னாருன்னா, இந்த மூணு பாதங்களை பற்றி இங்கே அவஸ்தனை உபயோகப்படுத்தாமல் பாதம் அப்படின்னு உபயோகப்படுத்துறது உபனிஷத்து, இல்லைன்னா அப்புறம் ஸ்தானம்னு சொல்லும், பிரவிவிக்த ஸ்தானம். அந்த ஸ்தானம் வார்த்தை கூட காரிகளை தான் இவர் உபயோகப்படுத்துகிறார். அப்போது முதல் காரிகளை வந்து மூணு இடங்களை பற்றி சொல்லும்போது, மூணு பாதங்களை பற்றி சொல்லும்போது, பைஷ்பிரக்னமாக இருக்கிற விஸ்வஹா ஓகே ஒரு பாதம், மனசில் அந்த பிரக்ன ரூபத்தில் இருக்கிறது தைஜச பாதம், காரணவஸ்தையிலோ தூக்கத்திலோ கனப்பிரக்ன பிராக்னா கனப்பிரக்னையாக இருக்கிறது மூணாவது பாதம். ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, உபனிஷத்து சொல்லாதது இந்த மூணுமே ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும்.
மூணாக தெரிஞ்சிட்டு இருந்தானும் மூணாக காணப்பட்டுட்டு இருந்தால் கூட த்ரிதா ஸ்மிருதா மூணா இருக்கிருந்தா கூட, ஆனால் ஏக ஏவா ஒன்றே தான் மூணா இருக்கிறதுனால ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதா அப்படின்னு சொல்லி முதல் காரிகளை வந்து பாதத்ரயம் பற்றி சொன்னார். அடுத்த ரெண்டாவது காரிக்கை கூட நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது காரிக்கையில் வந்து ஸ்தூல தேகத்தில் உபாசனத்துக்காக இது எப்படி சிந்திக்கிறது நினைக்கிறது, அதுக்காக தியானத்துக்கு எப்படி அப்படின்னு சொல்லி மூணு ஸ்தானங்கள் சொல்கிறார். ஸ்தானத்ரயம் முதல் காரிக்கையில் வந்து பாதத்ரயம் சொன்னார், இப்போது ஸ்தானத்ரயம் அப்படி சொல்லும்போது முதல் நம்முடைய இந்த ரைட் சைடு முதல்ல முக்கியமாக கண்ணு பற்றி சொல்கிறார். தட்சிண அக்ஷி இந்த கண்ணு நீ நினைச்சு நீ அது மூலமாக அந்த விஸ்வானே சொல்லப்படுற வெஷ்டினி வந்து வைஸ்வானரனை சமஷ்டியாக நினச்சிட்டு நீ தியானம் பண்ணலாம் உபாசனை. ஏன் கண்ணு பற்றி சொல்கிறாங்க, சரீரத்தில் வேறு ஏதாவது பாகம் சொல்லக்கூடாதுன்னா சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரீரத்தில் பல அவயவங்கள் இருந்தால் கூட கண்ணு ரொம்ப முக்கியம். நமக்கு உலகத்தில் விஷயங்கள் எல்லாம் அறிவு இல்லை கூட நிறைய சதவீதம் கண்ணு மூலமாக தான் நமக்கு அறிவு ஏற்படுறது. அதனாலையும் ஏற்படும், ஆனால் கண்ணு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அந்த கண்ணு இல்லை இந்த இருக்கிற பார்வை சக்தி இருக்குது பார்த்தியா, தனிப்பட்ட உன்னுடைய கண்ணில் மட்டும் இல்லை அது வைஸ்வானரை லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே இருக்கிற கண்கள் மூலமாக பார்க்குற பார்வனை சக்தி ஒன்றுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண சொல்கிறார். தியானம் என்ன, உபாசனத மனோவியாபாரத்துக்கு பேர் தியானம். வெளியில் எதுவுமே பண்ணாமல் கண்கள் மூடிட்டு இந்த மாதிரி சாஸ்திரம் சொன்ன இந்த கருத்தின் சிந்தனை செய்கிறது பேர் வெளியில் எதுவுமே பண்ணல, பிரதட்சிணம் பண்ணல, ஆர்த்தி காட்டில் எதுவுமே பண்ணல, உள்ள சிந்தனை பண்ணுறதுக்கு பேர் உபாசனன்றோம் தியானம்ன்றோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா தியானத்தில் நிக்ருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட பாவம், ஓகே, அது வந்து பௌத்திகமான ஸ்தூலமான சின்ன வஸ்துவாக ஏதாவது இருந்தால் கூட ஆனால் அதில் உத்கிருஷ்டமான பாவனத்தை நம்ம பாவிச்சுக்கணும் நினச்சிக்கணும். அப்படி என்ன அர்த்தம் என்ன, நிக்ருஷ்டம் என்ன உத்கிருஷ்டம் என்ன, ஓகே, லோயர் அண்ட் ஹையர் என்னன்னா இங்கே நிக்ருஷ்டம் என்ன நீச்சமானதுன்னு அர்த்தம் இல்லை. டிக்ஷனரி மீனிங் பார்க்க நிக்ருஷ்டம் என்ன மட்டமானது மோசமானதுன்னு அர்த்தம். அங்கே இங்கே அப்படி இல்லை, வெஷ்டி வெஷ்டில சமஷ்டினி பார்க்கப்படகு அப்படி சொல்கிறதுக்காக உத்கிருஷ்ட பாவனை. அதனால் எப்போ வெஷ்டி பாவனையிலேயே இண்டிவிஜுவாலிட்டிலே இருக்கிறோமோ அப்போ துக்கம் நிறைய அந்த ஜீவனுக்கு. எப்போ சமஷ்டி மொத்தம் பற்றி நினைக்க சிந்திக்க ஆரம்பிப்போமோ அப்போது துக்கம் போயிடும், ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுதான் நிக்ருஷ்ட வஸ்துவில் உத்கிருஷ்டமானது பார்க்கணும்னு அர்த்தம். வெஷ்டி வெஷ்டின்னு சொல்லி நீ தனிப்பட்ட மனிதனே நினச்சிக்காது, இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு அது வைஸ்வானரனு. அதே இங்கே தனியாக வியக்தமாகும் போது இந்த சரீரம் மூலமாக அது விஸ்வம் அப்படின்னு இந்த கண்ணு நினச்சிட்டு அந்த பார்வனை பற்றி சிந்தனை பண்ணி கண்ணுக்கு அதிஷ்டான தேவத்தை சூரியனனே, சூரியனுக்கு இன்னொரு பேர் ஹிரண்ய கர்ப்பனன், ஹிரண்ய கர்ப்பனன்னா பிரம்மதேவனன் தான் இப்படி உபனிஷத்துகளுக்குள்ள சொன்னதை அப்படி சிந்தனை பண்ணும். எப்பவுமே சமஷ்டி கூட உன்னோட மனசனை லிங்க் பண்ணி வச்சுக்கோ, அர்த்தம் பகவானு கூட மனசு சேர்த்து சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் பதங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு சொல்கிறதுனால பக்தியில் அப்படியெல்லாம் சொல்லாமல் பகவானை பற்றே நினச்சிக்கோ, பகவான் நாமம் சொல்லுன்னா நிறைய பேருக்கு புரியும் சாதாரணமாக. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்ததுனால உபனிஷத்தை படிக்கிறதுனால இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துகிறோம், சரியா? அப்புறம் என்ன சொன்னார், கனவுல நீ என்ன பிரபஞ்சத்தை நீ பார்க்குறையோ, கனவுல ஒரு பிரபஞ்சம் பார்க்குறோம்,
அதை எங்கே பார்க்குறோம், மனசுக்குள்ளே தான் பார்க்குறோம். ஒரு மனசே சகலமாகவும் காணப்படுறது, ஒரே மனசு தான். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஒரு மனசு எது இருக்கிறதோ அது சர்வத்திர காஸ்மிக் மைண்டாகவும் இருக்குது. இங்கே கூட அப்படி தான், உன மனசில் வர அந்த சிந்தனை எண்ணங்கள் இருக்குது. இப்போ கனவு இல்லை, ஆனால் நினைவில் தான் தியானம் பண்ணணும். கனவில் யாரும் தியானம் பண்ண முடியாது, உபாசனை நினைவில் தானே. அப்போ நினைவில் சிந்தனை பண்ணணும். மனசு என்ன என்ன, எண்ணங்கள் என்னென்ன, என்னமோ வர்றதே போகிறதே வர்றதே போகிறதே. கனவில் நான் பார்த்தானே, நேற்று நைட்டு பார்த்தா ஒரு ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒரு கனவு பார்க்குறேன். என்ன மனசே பல வேஷங்கள் போட்டுக்கிறது, ஆனால் அது எதுவுமே சத்தியமாக இல்லை, நிற்கமில்லை. ஆனால் அது ஓகே, அந்த மனசில் சிந்தனை பண்ண என்னது வெஷ்டியாக இருக்கிற இந்த மனசனேது இருக்க சங்கல்ப விகல்பாத்மக மனஹ, இது டோட்டல் மைண்ட் எல்லாம் அதுதான். அதனால தான் இன்னொரு சரீரத்தில் இன்னொரு மனுஷனுக்கு வர கனவு வேறாவாக இருந்தால் கூட அது சமஷ்டிலோ அநேகம் காணப்படும். உணவு ஒரு மனசுலேயே அநேகம் காணப்படுறதா, மலை பார்க்குறேன், நதி பார்க்குறேன், கோவில் பார்க்குறேன், சுவாமின்னு பார்க்குறேன், பேய் பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன் கனவில். அப்போது சமஷ்டியில் எத்தனையோ இருக்கு இல்லையா மொத்தத்தில். அப்போ அந்த ஹிரண்ய கர்ப்ப காஸ்மிக் மைண்டு ஓகே, அவனை பற்றி நினச்சிக்கோ அப்படின்னு தியானம் பண்ணுறதுக்கு இடம் சொல்கிறார் மனசு. அப்புறம் குறிப்பாக ஹிருதய ஆகாசம் பற்றி சொல்கிறார் மூணாவது. ஹிருதய ஆகாசம் அனைது என்னென்னா, தூக்கத்துக்கு போகும்போது எங்கே இந்த நினைவு கனவு போய் அடங்கிறதோ, எங்கோ அடங்கிறது. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அது உன்னோடய ஹிருதய ஸ்தானந்தான், மையம். பொதுவாக ஹிருதயம்னு நம்ம இங்கே பார்த்துக்கிறோம் இல்லையா. அதனால் இந்த ஹிருதய ஸ்தானம் எல்லா உபனிஷத்துலேயும் ஹிருதய குஹர மத்தியன்னு ரமணர் சொன்னார். அப்புறம் ஹிருதே அங்குஷ்ட மாத்திர புருஷ, நம்ம ஹார்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி ஆத்மா பரமாத்மா வந்து அந்த அளவுக்கு அப்படி இருக்காருன்னு அர்த்தம். அப்படி தான் இருக்கார், இந்த அளவுக்குன்னு இல்லை, இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு தான், நினச்சிக்கிறதுக்கு. ஹிருதயஸ்தானத்தில் இருக்கார். இங்கே ஹிருதயஸ்தானம் முக்கியமாக தூங்கும்போதும் வெளி உலகம் எல்லாம் விட்டுடுறோம் ஓகே, புலங்கள் எல்லாம் விட்டுடுறோம், மனசு எண்ணங்களும் விட்டுடுறோம், புத்தி அறிவு எல்லாம் விட்டுடுறோம். விட்டி 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 எனக்கிட்ட நான் வந்துட்டேன். அந்த எனக்கேற்ற நான் வர்றதுக்கு பேர் தான் உள்ளம் இல்லைன்னு ஹிருதயம் ஓகே. ஆனால் அது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னு தெரியல, ஆனால் நிம்மதியாக தூங்குறேன் இல்லையா. அப்போ அந்த தூக்கம் விஷயம் பற்றி சொல்லும்போதும், எது பிராக்ன தனிப்பட்ட நீ அந்த தூக்கத்துடைய ஆனந்த அனுபவிக்கிறியே, அது வந்து அந்தர்யாமி ஈஸ்வரா எல்லாருக்குள்ள சமம். அதனால அந்த கனவு வரைக்கும் கூட வித்தியாசங்கள் இருக்குது. தூக்கத்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் யாரும் அதில் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறோம், நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கிட்டேன், நிம்மதியாக தூங்கிட்டேன், ஒன்றும் தெரியல, அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டேன். இதுதான் எல்லோரும் அனுபவம். இதில் வித்தியாசம் இல்லை, வேறு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே முடியாது. நல்லா தூங்கியிருந்தா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அது வேறு. அப்போ அதே கூட ஓ அந்தர்யாமி, ஒரு அந்தர்யாமியே சமஷ்டியில் எல்லாருக்கும் அதே. இங்கே வெஷ்டியாக இருக்கும்போது பிராக்னி பேர் கொடுக்கப்பட்டது, அவ்வளோதான். வெஷ்டி சமஷ்டி எல்லாம் ஒன்று தான், ரெண்டு வேறு கிடையாது. ஆனால் வேறாக இருக்கிற மாதிரி தோணுறது, இப்போ வெஷ்டியாக இருக்கிறதுன்னு தோணுது. இப்படி நினச்சி தியானம் பண்ணணும். அங்கே சொன்ன மாதிரி ஏகமேவ த்ரிதா, ஒன்றே மூணா மூணு பாதங்களுக்குள்ளும் இருக்கு, நினவுல கனவுல இருக்கு. என்னது ஏகா, உணர்வு கான்ஷியஸ்னஸ் ஏதோ ஒன்று, ஒரே ஆத்மா. மூணு பேர் கொடுத்தோம், ஸ்தூல ஆத்மா, சூக்ஷ்ம ஆத்மா, காரண ஆத்மான்னு பேர் கொடுத்தோம். நினவு, கனவு, தூக்கம், மூணும் என்னுடைய அனுபவங்கள் தான். இங்கே கூட அதே சொல்கிறார், த்ரிதா மூணா தேகே, எந்த தேகே, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், மூணு இடங்களில் மூணு தேகங்களை ரூபம்ல மூணு விதமான நாமரூபங்கள் பார்த்துக்கிட்டு அது வந்து வியவஸ்தித தங்கிட்டு இருக்கு.
இருந்து கொண்டிருக்கு அனி ரெண்டாவது காரிகை படித்தோம் மூணாவது காரிகையில் வந்து என்ன சொல்கிறாருன்னு படிப்போம் விஸ்வோஹி ஸ்தூல புங்க் நித்யம் விஸ்வோஹி ஸ்தூல புங்க் நித்யம் தைஜச பிரவிவிக்த புக் ஆனந்த புக் தா புக் ததா பிராஜ்ஞஹ த்ரிதா போகம் நிபோதத இந்த மூணாவது காரிக்கையில் வந்து போகத்ரயம் பற்றி சொல்கிறாரு பாதத்ரயம் ஸ்தானத்ரயம் போகத்ரயம் இந்த மூணு இடத்துல என்னமோ போகம் என்னங்க அனுபவம் ஏதோ அனுபவப்படுறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அந்த மூணுத்துனே மந்திரங்களுக்குள்ள உபயோகப்படுத்தின பதங்கள் தான் விஸ்வஹனே விஸ்வம் முதல்ல தானே விஸ்வம் விஸ்வம் அனேது ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க நான் தான் நினைவில் நான் எனக்கு பேர் விஸ்வம் ஆண்களுக்கு ஓகே சார் எனக்கு நீங்கள் விஸ்வந்தான் இங்கே ஆணு பெண்ணு கிடையாது ஆத்மா விஷயத்துக்கு வரும்போது ஸோ ஸ்தூல போகவான் ஸ்தூலமான இந்த வஸ்துகள் நாமரூபங்கள் எல்லாத்தினே அனுபவிக்கிறவன் வந்து அவன் விஸ்வஹ பவதி நான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை ஸ்தூல போகத்தனை அனுபவிக்கிறவர் விஸ்வகமாக விஸ்வமாக இருக்கார் விஸ்வனாக இருக்கார் அதனால தான் ஸ்தூல புக்கு இந்த வார்த்தை மூணாவது மந்திரம்ல இருக்கு நித்தியம் நித்தியம்னா எப்பப்பெல்லாம் நினைவுக்கு வராரோ நினைவு கண்டிஷன் ஓகே வேக்கிங் வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கும்போதெல்ல நித்தியம் பிரித்தி தினம் அதே தான் ஸ்தூல நாமரூபங்கள் எல்லாத்தினையும் அனுபவிக்கிறவர் விஸ்வர் போகத்ரயம் அந்த அனுபவத்தில் சுகமாக துக்கமாக அது ரெண்டும் கலந்திருக்கும் அது வேறு விஷயம் பட் அனுபவப்படுறது அதே மாதிரி சூக்ஷ்ம போகவான் யார் தைஜசா பிரவிவிக்த புக்கு இந்த பிரவிவிக்த வார்த்தை கூட நாலாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தைஜசா ஸோ ஸ்தூல போகவான் விஸ்வஹ சூக்ஷ்ம போகவான் போகவான் என்ன சூக்ஷ்ம கனவு அனுபவிக்கிற தைஜசா அவனுங்க பேர் இல்லை பிரவிவிக்த புக்கு மூணாவது காரண அனுபவவான் ஓகே காரண போகவான் காரண போகவான்னு சொல்லக்கூட ஆனந்த போகவான்னு சொல்லணும் ஆனந்தத்தை தான் அனுபவிக்கிற நிதிரில் அவன் வந்து பிராக்ஞான் ஓகே பிராக்ஞான் ஸோ இந்த மாதிரி ஆனந்த போகவான் பிராக்ஞஹ இது புதுசாக ஒன்றும் இல்லை மந்திரத்தில் சொன்னது தான் சொன்னார் அஞ்சாவது மந்திரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு சொன்னார் ஆனால் இப்படி மூணு மூணாக எல்லாமே புரிஞ்சுக்கோ மூணு மூணாக நம்ம பிரித்து வச்சோம் நினைவு கனவு தூக்கமே அந்த மூணுமே ஒரே ஆத்மா தான் மூணு வேஷம் போட்டுக்கிறது மூணுத்தில் வெஷ்டி இருக்குது சமஷ்டி இருக்கு அதே மாதிரி அந்த மூணு இடத்துல என்னென்ன நடக்கிறதுன்னா மூணு அவஸ்தைகள் மட்டுமில்லை மூணு ஸ்தானங்கள் இருக்கு அப்புறம் மூணு போகம் மூணு விதமான போகம் இருக்கு ஓகே நினைவில் இருக்கிற பாயசமோ சக்கரை பொங்கலோ மார்கழி மாதம் கனவில் வந்து உனக்கு திருப்திப்படுத்தாது காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ பிரசாதம் கொடுத்தாங்க சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஆனால் கனவில் அப்புறம் தூக்கத்தில் பசி வந்துச்சு கனவில் வந்த பசிக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற சக்கரை பொங்கலோ புலிகோதரையும் உதவி செய்யாது கனவில் இருக்கிற பசிக்கு கனவில் சக்கரை பொங்கல் வரணும் வருது எங்கே நீ கோயிலுக்கு போன மாதிரி கொடுத்த மாதிரி நீ உட்கார்ந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு என்ன கனவில் தான் அதே மாதிரி என்ன சொல்லுவோம் ஒருத்தர் வந்து அவருடைய மகளுக்கு வந்து கனவுல மாப்பிள்ளைன்னு தேடி பார்த்தார்
நினவுலோ தேடி தேடி கடிக்கல, கனவுலோ எங்கோ ஒரு இடத்துல போனால் நல்ல மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவருக்கு நினவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஞாபகம் இருக்குது, அந்த மாப்பிள்ளை அவரோட ஹைட்டு சைஸு கலர் எல்லாம் ஞாபகம் இருக்கு, சம்பளம் எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ பொண்ணுக்காக அந்த கனவில் பார்த்த மாப்பிள்ளைன்னு போய் தேடுவாரா? கடிப்பானா மாப்பிள்ளை? கடிக்க மாட்டான். அது அதோடு முடிஞ்சு போயிடுச்சாங்க. நடந்தாங்க கல்யாணம், கனவுலே கல்யாணம் நடக்கலாம், கனவுல எல்லாம் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இங்கே மூணு விதமாக அங்கே அதையும் புரிஞ்சுக்கும், போகத்ரயம் அப்படிலாம் சொல்லி. இப்போ அடுத்தது வந்து நாலாவது காரிக்கில் வந்து திருப்தி திரயம், அந்தந்த அனுபவம், அந்தந்த அனுபவப்படுறவனை திருப்திப்படுத்துறது, சமாதானப்படுத்துறது. திருப்தி என்ன தமிழில் கூட புரியும் இல்லையா? படிக்கிறோம் நாலாவது காரிக்க. ஸ்தூலம் தர்ப்பயதே விஸ்வம், தர்ப்பயதே விஸ்வம் பிரவிவிக்தம் து தைஜசம், ஆனந்தஶ்ச ததா ப்ராக்ஞம் த்ரிதா த்ருப்திம் நிபோதய. இந்த திருப்தி அனேது கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தி என்ன? திருப் தாது சம்ஸ்கிருதத்தில் திருப் என்ன? டு பி சாட்டிஸ்ஃபைடு. அதில் வந்து வந்தது திருப்தி, திருப்தியதே. அதில் வந்து வந்தது தர்ப்பணம், தர்ப்பயத்தை இங்கே அது உபயோகப்படுத்தாது. அதனால தான் தர்ப்பணம்னு சொன்ன என்னமோ சத்தி போனவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் நினச்சிக்க வேண்டியதில்லை. வீட்டுக்கு வந்த யாருக்காவது அவருக்கு காஃபி தர்ப்பணம் கொடுக்கல, உனக்கு காஃபி தர்ப்பணம் பண்ணுற அவன் பயந்து போயிடுவான். டு சாட்டிஸ்ஃபை யூ ஐ ஆம் கிவிங் த காஃபி. உங்களுக்கு காஃபி நல்லா பிடிக்கும் இல்லையோ, அதனால் தப்பு கிடையாது. அது நாம் வந்து அமாவாசை தர்ப்பணம்னு அது மட்டும் நினச்சிக்கணும். ஏது அது பண்ணும்போது இது சொல்லுவாங்களே மந்திரம் அப்படி, ச தர்ப்பயத ச தர்ப்பயத 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 மூணு வார்த்தை சொன்னேன், தர்ப்பயத தர்ப்பயத தர்ப்பயத. நீங்கள் திருப்தி பண்ணட்டும், திருப்தி ஆகட்டும், திருப்தி ஆகட்டும்னு சொல்லணுமா? ஸோ அதில் வந்து வந்த வார்த்தை அது திருப்தி. திருப்தியான பேர் வச்சுக்கிறோம், கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வச்சுக்குவாங்க பேர், நல்லது தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? மூணு மூணு பேர்னு மூணு விதமாக திருப்திப்படுத்தல். ஸ்தூலம் ஓகே, ஸ்தூல பிரபஞ்சத்தினால சிம்பிளாக சொல்லிவிடுறேன், ஸ்தூல பிரபஞ்சத்தினால விஸ்வம் திருப்தி ஆகிடுறான். விஸ்வம்னு ஏதோ இந்த நினைவில் இருந்து கை கால் ஆட்டிட்டு இப்படியெல்லாம் பார்த்து பேசுகிறானே இந்த ஆள், இந்த வேஷம் போட்டின ஆள், இவர் வந்து ஸ்தூல பிரபஞ்சத்தினால திருப்தி ஆகிடுறான். ஓகே, ஸ்தூலம் தர்ப்பயத்தே விஸ்வம். அப்புறம் சூக்ம பிரபஞ்சத்தினால, கனவுல பார்க்குற சூக்ம பிரபஞ்சத்தினால இந்த தைஜசுடு தைஜசன் பிரவிவிக்தன் திருப்தி ஆகிடுறான். அந்த தர்ப்பயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சரியா? பிரவிவிக்தம் தூ ஓகே, தைஜசம் தர்ப்பயத்தை, அந்த தர்ப்பயத்தை அங்கேயும் சேர்த்துக்கணும். மூணாவது அதே மாதிரி ஆனந்தம்னால தூக்கத்தில் பிராக்னம் தர்ப்பயத்தை திருப்தி ஆகிடுறான். அதாவது அது அவனுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துல மூணு பேருக்கு மூணு விதமான அனுபவம், அதனால் அனுபவம் போகம், அதனால் திருப்தியாக இருக்குது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது காரிக்கில் வந்து திருப்தி திரயம் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே மந்திரத்தில் சொல்லாதது சொல்ல விரும்பி விவரிச்சிட்டார், நல்ல இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கு சரியா?
அடுத்தது வந்து இப்போ அஞ்சாவது காரிக படிக்கிறோம். त्रिषु धामसु यद्भोग्यं भोज्यं त्रिषु धामसु यद्भोज्यं भोक्तायश्च प्रकीर्तितः वेदै तदुभयं यस्तु वेदै सभुञ्जानो न लिप्यते. ஓகே, இது முக்கியமான ஸ்லோகம் காரிகா. மேலதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, கௌடபாதர் சொல்கிறாரு, மேலே சொன்ன விவரணம் அங்கே மந்திரங்களை எடுத்துக்கோ, இல்லைன்னா காரிகில் இப்போ சொன்ன விவரணம், இதெல்லாம் யாரும் ஒழுங்காக நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ இருப்பானோ அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? புரிஞ்சுக்கிட்டாவே, நல்லா புரிஞ்சிச்சு தெளிவாக அப்படின்னா அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் அனேது இந்த மந்திரத்தில் சொல்கிறார். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, த்ரிஷு தாமசு யத் போஜ்யம், இந்த மூணு அவஸ்தைகளுக்குள்ள தாமசு, நம்ம அவஸ்தைன்னு சொல்லிக்கலாம் மூணுத்துலேயும், எது வந்து அனுபவப்படுற விஷயமாக இருக்கின்றனதோ, பொருள் போஜ்யம்னா சாப்பிட்ற பொருள், அதனால் அது மொத்தம் சேர்த்து போஜனம். தனித்தனியாக ஒரு என்ன எடுத்துக்கிட்டால் போஜ்யம். அப்போ அந்த போஜனத்தனை சாப்பிட்றவன் யாரோ போக்தா, இல்லையா? புஜிக்கிறவன் போக்தா, போஜனத்தின் புஜிக்கிறவனு போக்தா, போஜ்யத்தின் புஜிக்கிறவனு போக்தா. ஸோ இந்த மூணுத்தில் எது அனுபவப்படுற சாப்பிட்ற பொருளான அனுபவப்படுற பொருளாக இருக்கின்றனதோ அதையும், அப்புறம் போக்தா அந்த அனுபவ அனுபவிக்கிறவனை பற்றி சொல்லப்பட்டதோ, யஹச்ச பிரகீர்த்திதாக அப்படின்னா இந்த மூணு இடத்துல சொல்லப்பட்ட அந்த விஸ்வம், ஓகே, விஸ்வம் வெஷ்டியாக இருந்து எதை அனுபவிக்கிறான்? சமஷ்டின்னு தான் அனுபவிக்கிறான், வேறு எதை அனுபவிக்க முடியும்? நான் இங்கே ஒரு நாமரூப சரீரமாக இருந்து அந்த நாமரூபங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறத நான் கண்ணுனால் பார்க்குறேன், நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன், நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், வான்னு சொல்கிறேன், போன்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்லுவேன். யார்? சமஷ்டின்னு தான். அப்போ என்ன ஆயிடுச்சு? வெஷ்டி போக்தாவாக இருக்கா, சமஷ்டி போஜ்யமாக இருக்கின்றனது. இந்த நல்லது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், இது புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இப்படி போஜ்யம் போக்தாவாக மூணு இடத்துலும் சொல்லப்பட்டிருக்கு. கனவுன் அனுபவிக்கிறவனு நான் இதை தைஜசனை, ஆனால் அங்கே பார்க்குற பர வஸ்துகள் எல்லாமே கூட யார்? நானே தான். இப்போது அது நானே தான், இது நானே தான் அனு சொல்லணும்னா கனவு தான் உதாரணம். கனவு நீ சிந்திக்கலைன்னா இது நினைவில் சொன்னால் புரியாது. இப்போ கனவில் நானே தான் ஒரு புலினி பார்க்குறேன், ஓகே, நானே தான் புலியை ஆயிட்டேன், அப்போ அங்கே நானே தான் புலினி பார்க்குறேன், நானே தான் நானாவாக இருக்கிற புலினி பார்த்து நானே பயப்படுறேன், ஓடுறேன். அப்போ என்னாச்சு? ஐ த கிரியேட்டர் ஆஃப் த டைகர், ஐ சீ த டைகர் அண்ட் ஐ கெட் அஃப்ரைட் ஆஃப் த டைகர். ஒருவேளை புலின்னு நானே சாப்பிட்டானு சரி, புலி என்ன சாப்பிட்டானு சரி, மொத்தத்தில் ஒருத்தர் தான் இருக்குதுங்க. ஓகே, புலின்னு நம்ம சாப்பிட மாட்டோம், வேறு எதெல்லாம் சின்ன சின்ன சாப்பிடுவானே மனுஷன். காட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல புலின்னு கூட கொலை பண்ணி சர்மம் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவோன்னு என்னமோ தெரியாது நம்ம, இல்லையா? அது சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, இங்கே பசுமாடுன்னு சாப்பிட்ற மாதிரி. ஸோ ரெண்டும் ஒன்று தான் எங்கள் கனவில், ஆனால் நினவில் இது ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். கனவில் சொல்லும் போது சொல்லப்போக தான் இருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாயிண்ட் எல்லாம் இங்கே சொல்லலை, அப்படி இது ரெண்டு ஒன்று அனேது
இருக்கேன். ஆ சொல்கிறார், கீழே இருக்க மூணுமே மூணாவாக சொல்லப்பட்டது மூணு இடத்துலையும், த எக்ஸ்பீரியன்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அடுத்தது என்ன, யஹ வேத ஏதது உபயம் யஹ தூ. உண்மையா நிஜமா யார் இந்த ரெண்டுத்தன்னே ஒழுங்காக புரிஞ்சுக்கிறானோ, வேதான தெரிஞ்சுக்கிறானோ, என்ன அவ்வளோதான் சொல்லியிருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுமனேது விவரிக்கலை. உபயத்தினை ரெண்டுத்தினை ஓடு யார் தெரிஞ்சுக்கிறானோ, ஏத்தது இந்த விதமான எந்த விதமாக எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அது சங்கரர் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் எழுதுறாரு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல தொடங்கிட்டேன். அங்கே என்னென்ன ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் பாருங்கள், பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன். இப்போது பேசுகிற இந்த ஐடியா எல்லாம் அந்த உபனிஷத்தில் இல்லை, ஆனால் அங்கே இந்த ரெண்டுத்தினு தெரிஞ்சுக்கிட்டால் சரி ஓகே, போக்தா போஜ்யம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்ன. ஆனால் அதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் எழுதுறாரு, ஜாகிரத அவஸ்தையில் விஸ்வம் போக்தாவாக இருக்கு, ஆனால் விராட் ஸ்தூல நாமரூப பிரபஞ்சம் போஜ்யமாக இருக்கு. அதுதான் நான் சொன்னேன் இப்போ. அதே மாதிரி சொப்பனத்தில் தைஜசனாக இருக்கிற நானும் போக்தாவாக இருக்கேன், அப்புறம் அங்கே ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிற மொத்தம் சமஸ்தம் அங்கே போஜ்யமாக இருக்கேன், எனக்கு என்ஜாய் பண்ணுற பொருளாக இருக்கேன். இந்த ரெண்டுத்துலேயும் போக்தா போஜ்யம் வந்து கிளியராக தெரியுறது, டிஸ்டிங்க்ட்லி தனியாக தெரியுறது. ஆனால் ஒரு ப்ராப்ளம், அந்த மூணாவது நிலைக்கு தூக்கத்துக்கு வரும்போது ஓகே நித்ராவஸ்தையிலோ பிராக்ன போக்தா, ஆனால் அந்த காரண ஆனந்தம் இருக்கின்றதே ஓகே அந்தரியாமி, அது போஜ்யம் அது, ஆனால் அது டிஸ்டிங்க்டாக தெரியல, இங்கே தெரிஞ்ச மாதிரி அங்கே தெரியல, அங்கே ஒரு அந்த குறை இருக்கு. அப்படி இருந்தால் கூட அதே தான். ஸோ மூணு பேர்ஸ், அங்கே ரெண்டு அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு, ஓகே மொத்தம் ஆறு. ஆறுத்தில் இருக்கிற இந்த போக்தாண்டு போஜ்யம் ஒன்று தான், டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே அதுதான் மூணு ஸ்டேஜஸில் மூணு இடத்துலையும் மேலே ஓட்டமாக பார்க்கும்போதும் தனித்தனியாக காணப்படுறது, நான் இங்கே வேறு அது வேறு காணப்படுறது. ஆனால் கூட அப்புறம் ரெண்டு ஒன்று தான். இந்த மூணாவது அவஸ்தையில் முக்கியமாக வெளியில் தெரியல, எது தூக்கத்தில் தெரியல, நான் வேறுகா அது காரண பிரபஞ்சம் வேறாக தெரியல, சமஷ்டி தெரியல. அப்படி இருந்தால் கூட அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த எல்லா இடத்துலும் இருக்கிறதையும் ப்ளஸ் காரணாவஸ்தில் இருக்கிறது எல்லாமே ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஏதத் உபயம் வேதான்னு அர்த்தம். இப்படி கரெக்டாக யார் புரிஞ்சுக்கிறானோ, என்ன கன்க்ளூஷன் இப்போ, அந்தந்த மீடியம் மூலமாக, மீடியம்னா உபாதி, தூக்க சரீரம், நினைவு சரீரம், நித்ரா சரீரம், அதாவது உபாதிக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஐடென்டிஃபை பண்ணும்போது வேறு வேறாக நினைக்கிறது தோணுறது தவிர போக்தா ஏகா ஏவ. போக்தா போக்தா போஜ்யம் ஒன்றுன்னு சொல்லிட்டோம், அது மட்டும் இல்லை அந்த போக்தா ஏகமேவ ஒன்றேதா, அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி, ஸோ போஜ்யமும் நானே தான், போக்தாவும் நானே தான், இப்படி யார் தெரிஞ்சுக்கிறானோ. ஸோ அதுக்கு தான் கனவு உதாரணம் சொல்லியிருக்கேன், அது இங்கே அப்ளை பண்ணிக்கணும், கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணணும், நினைவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடாது, பண்ணலன்னா வராது. இந்த விதமாக தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு வந்து பலம் என்ன சொல்லவே இல்லையே. அதுதான் கடைசியில் சொல்கிறாரு, இப்படி தெரிஞ்சுக்கிட்ட சக புஞ்சானா ந லிப்யதே, ப்ராக்கெட்டில் அப்பி சேர்த்துக்கலாம், சக புஞ்சானா அப்பி
அவன் இந்த மூணு எக்ஸ்பீரியன்சஸ்லையும் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அது ஏதுமே அவனை எஃபெக்ட் பண்ணாதாமா, ஒட்டு காதாமா. இதுதான் கிரேட்டஸ்ட் பலம். இந்த பலம் இதுக்கு முக்தின்னு சொல்லலாம், முக்தின்னு சொல்லலாம். சக நாலிப்பியதே, அவனுக்கு ஒட்டுக்காது. யார் அந்த சக? ரியல் ஆசாமி யார் இருக்கானோ அந்த ரியல் சுவாமி, நாட் ஆசாமி. இந்த மூணு வேஷங்கள் மூணு ஆசாமிகள் தான். சுவாமி தான் ஆத்மா நானும். அதுக்கு எதுவுமே ஒட்டுக்கலை, எதுவுமே டச் ஆகலை, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இந்த மூணுமே நடந்துகிட்ருக்கு. இந்த விதமாக மாண்டுக்கியம் படித்து கிளியராக புரிஞ்சுக்கிட்ட அவனுக்கு தெளிவு வந்துச்சுன்னா அவன் தொடவே தொடாதது. அவனை வந்து துக்கப்பட மாட்டான், அப்புறம் இல்லைன்னு ஆசைப்பட மாட்டான். ஆஹா ஊகானி வந்து கண்ணு மின்னு தெரியாமல் ஆடமாட்டான். அப்படி இருப்பான். அவந்த ஜ்ஞானி, அவந்த ஜ்ஞானி. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதுக்கு சின்ன உதாரணம் தான். இப்போது இந்த பாக்ஸிங் இருக்க பொருள், இது தெரியறதுக்கு தெரிவிக்கிறதுக்கு காரணம் அந்த வெளிச்சம், லைட்டு. இப்போ இங்கே எதுவுமே லைட்டே இல்லைன்னா இது தெரியாது இருக்கனே, சரியா? இது தெரிவிக்கிறது, இந்த பேக்குன்னு தெரிவிக்கிறது, இந்த கிளிப்புன்னு எல்லாத்தையும் இந்த வெளிச்சம் தெரிவிக்கிறது, சரியா? இப்போது இது மேலே நிறைய தூசி இருக்கு, இது மேலே கூட கொஞ்சம் குறைவாக தூசி இருக்கு. இதில் தூசி இல்லவே இல்லை. இப்போ தூசி இருந்தால், நிறையா இருந்தாலும் கொஞ்சம் இருந்தாலும் அழுக்கு இல்லவே இல்லைன்னா கூட இதனை பிரகாசிக்க செய்கிற வெளிச்சத்துக்கு ஏதாவது ஆயிடுதா? பாயிண்ட்டு தான் அப்படி தான். நான் அந்த லைட்டு, நான் அந்த கான்ஷியஸ்னஸ் உணர்வு, நான் என்ன எல்லோரும் நான். அந்த ஒரு வரி வச்சுக்கிட்டு அப்படி சிந்தனை தியானம் பண்ணணும். நினைவு வந்துச்சு, திரும்பி கனவு வரும், அப்புறம் தூக்கம் வரும். அப்புறம் எதுக்கு சார் இப்போவே வருது சார் தூக்கம்? மாண்டுக்கியம் படிச்சுட்டு இருந்தேன், இனி காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறோம், இதுவரை மார்கடின்னு சொல்லி வச்சுட்டாங்கோ தூக்கம். அது எப்போ அது வரும்? அப்புறம் போயிடுச்சு, கொஞ்ச நேரம் அப்படி ஆகிடுச்சு, அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இது வரும் போகும் இன்னும் ஆகும். ஒரு கனவு நல்லா இருக்கும், ஒரு கனவு பயங்கரமாக இருக்கும். ஒரு நினைவில் ஒரு நாள் நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு, எழுந்திருக்கும் போதே நல்லா இருக்கும். சில நாள் எழுந்திரிச்ச உடனே எல்லாம் அபசக்னமாக இருக்கும், இல்லைன்னா திட்டு திட்டு வாங்கிடும், இல்லைன்னா சரீரம் ஏதோ தொந்தரவு பண்ணும். ஸோ வாட், ஒரு நாள் நிதிரை தூக்கம் கூட நல்லா இருக்கும், சில நாள் கம்மி இருக்கும், ஒரு நாள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ வாட், என்ன ஆயிடுச்சு? நான் ஏன் மூணு தூசி ஜாஸ்தி கம்மின்னு சொன்னான்னா மூணு அவஸ்தைகளை சொல்கிறதுக்கு. நினைவில் துக்கப்படுறத தவிர கனவுன்னு பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லையே. கனவில் இன்னத்துக்கு என்ன கனவு பார்த்தான்னு சரி, அதை பற்றி யாரும் கண்டிக்கிறது இல்லை. ஏதோ ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான் போச்சு. ஆனால் நினைவில் இந்த விவகாரம் செய்யும்போது இருக்கிற உலகம், என்னோடய வாழ்க்கை, அப்பப்பப்பா எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? எத்தனை பிரச்சனை சுவாமி எனக்கு தெரியும், உங்களை சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் தூங்கினதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிற மனுஷனும் தூங்கினதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அவனுக்கு தெரியறதாங்க? ரமணர் இதுதான் கேட்பார் எல்லாத்துக்கும். உனக்கு துக்கம் இருக்கன்ற இல்லையா, குடும்பம் கவலை கஷ்டமனு, தூக்கத்தில் உனக்கு இருக்கோ அனு கேட்பார். இல்லை. அப்போ ஏன் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இல்லாதது இப்போ ஏன் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? அந்த நான் யார் அது விசாரணை பண்ணுவார், நேராக அங்கே கொண்டு போவார், நான் கிட்ட கொண்டு போவார். இதுதான் இங்கே பண்ணுறோம். சகன்னா நானுன்னு வச்சுக்கணும் இங்கே. ஓகே.
மம ந லிபியத்தை என்னை ஒட்டுக்காது. பலம் பார்த்துருங்க, அதுதான் மூணு தெரியும், அதுக்கு தான் இவ்வளோ விவரமாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்தில் சொல்லாத, இப்போ வரைக்கும் படித்த உபனிஷத்துலன்னு இந்த மந்திரங்களுக்குள்ளே அந்த சொல்லாத விஷயத்தையும் இங்கே விவரித்து சொன்னார் அவர். அதுக்கப்புறம் ஆறாவது காரிகை படிக்கிறோம். பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சயஹ சர்வம் ஜனயதி ப்ராணஹ சேதோம் ஷூன் புருஷ ப்ருதக். சார் கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே வச்சு இங்கே பார்க்கணும், இங்கேருந்து டாபிக் மாறுறது. ஓகே, சிருஷ்டிவாதம், கிரியேஷன், த டாபிக் ஆஃப் த கிரியேஷன், எதுக்கு நடுவில் அறிவு கொண்டு வர்றாருன்னு கேட்கக்கூடாது. கேட்டால் பதில் இருக்குது, என்ன தெரியுமா? ஆறாவது மந்திரத்தில் உபனிஷத்து ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துது, ச சர்வேஸ்வரஹா ச அந்தர்யாமி ஏஷ அந்தர்யாமி அப்படியெல்லாம் சொல்லும்போது அங்கே ஜீவானாம் பூதானாம் பிரபவாப்பியௌ அப்படின்னு, அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் சிருஷ்டி ஆகிறதுக்கும் லயிச்சு போகிறதுக்கும் காரணம் அந்த அந்தர்யாமி ஈஸ்வரான்னு சொல்லியிருக்கேன். எல்லாம் உருவாகிறதுன்னு அர்த்தம் என்ன? அப்போ கிரியேஷன் தானே. அப்படின்னா அந்த ஆறாவது மந்திரத்தில் சிருஷ்டி பற்றி அந்தர்கதமாக ஹிடனாக இருக்கு, அதனால் சிருஷ்டி பற்றி சிருஷ்டிவாதம் பற்றி சில ரிமார்க்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல விரும்புகிறாரு கௌடபாதரிங்க. சுருக்கமாக தான் நாலு ஸ்லோகங்களில் சொல்லிடு, ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தனே சொல்லும்போது பலவிதமாக இந்த சிருஷ்டி பற்றி பேசுகிற பல வாதிகள் பல பல அபிப்பிராயம் இருக்கிறவங்களை பற்றி சொல்லி, சரி உங்கள் அபிப்பிராயம் என்ன கௌடபாதரே? அத்வைத அபிப்பிராயம் என்னன்னா அதை கூட சொல்லுவார் இங்கே கொஞ்சம், ஆனால் அதுக்கப்புறம் வேறு அத்தியாயத்தில் விஸ்தாரமாக பேச போகிறார் இந்த சிருஷ்டிவாதம் பற்றி. அதனால் அதுக்கு இங்கே ஃபவுண்டேஷன் போடுறார். சரி, அதனால் கொஞ்சம் சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு, மந்திரம் முக்கியம் இல்லை, மந்திரம் அப்புறம் வரும். என்ன அதை சொல்ல வர்றாரு, என்ன இதுக்கு பின்னாடி விஷயம் இருக்குது, அந்த சாராம்சம் என்னன்னா பாயிண்ட் வைஸாக பார்ப்போம் நம்ம. ஸோ ஆறாவது மந்திரம் இந்த டாபிக்குக்கு ஆதாரம். இந்த சிருஷ்டி விஷயம் பற்றி லோகத்தில் அப்போ இப்போ எப்பவுமே கூட நிறைய வாதம் இருக்கும். The theories of the creation, இந்த உலகம் எப்படி உருவாயிடுச்சு, யார் உருவாகிட்டாங்க, எப்போ உருவாகிட்டார், ஏன் உருவாகிட்டார், பல கேள்விகள். ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸும் அதை பற்றி நிறையவே விசாரணை பண்ணுறது, ஆனால் கிரியேஷனை பற்றி த தீரிஸ் ஆஃப் த கிரியேஷன் ஆர் கிரியேட்டட் ஸோ மெனி, ஆனால் அந்த சிருஷ்டியோட மிஸ்டரி ஆச்சரியம் அற்புதம் இன்னும் போகவே இல்லை. அது அப்படி தான் இருக்குது. ஆனால் வேதாந்தம் நல்லா தெளிவாக சிம்பிளாக சொல்லி முடிக்கும். என்ன சொல்லி முடிக்கும் அனேது சஸ்பென்ஸ் வேண்டாம், அது ஒரு வார்த்தை சொல்லு, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. சிருஷ்டே இல்லை. ஆனால் அப்படி சொன்ன ஒத்துக்கோமா? மரியாதைக்கு விவரிக்கணும் இல்லையா? இல்லை என்ன சிருஷ்டிவாதிகள் எல்லோரும் இந்த கிரியேஷன் தியரி, டார்வின் தியரி, பிக் பேங் தியரி என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கானே சயின்ஸில் கூட. சரி, கொஞ்சம் கொஞ்சம் எது ஆதாரம் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புறோம்னா,
மூணாவது காரண ஆத்மா விஷயம் சொல்லும்போதும் காரண ஆத்மாத அடுத்த ரெண்டு சொப்பனத்துக்கு ஜாகிரத அவஸ்தைக்கு காரணம்னு சொல்லிட்டோம். அதனால தான் அதுக்கு பேரே காரண ஆத்மா, காரண சரீரம் அதர்வைஸ். அப்போது காரணம் அனேது சொன்னோம்னு அர்த்தம், அதனால ஏதோ காரியம் உருவாக போகிறதுன்னு அர்த்தம். அவ்வளோதானே, இந்த காரணத்தினால காரியம். எப்பவுமே காரியம் அனேது வந்து ஒரு காரணத்தில் இருக்கும் இல்லையா? அப்போ காரணத்திலிருந்து காரியம் வந்தது என்ன, சிருஷ்டி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். காரண புருஷன் காரண சரீரத்தில் நொந்து அப்புறம்தான் சொப்ன புருஷரும் ஜாகிரத புருஷனும் உருவாகிடுறாங்க. முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்ருக்குறோம். ஓகே, இந்த விஸ்வ தைஜஸுக்கு காரணமே அந்த அந்தர்யாமி காரண ஈஸ்வரா காரணாத்மா. அப்போ காரணம் என்ன, என்ன காரியம், இதோ இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறாரு. அப்போ சிருஷ்டி அனேது அங்கே கூட அந்தர்கதமாக ஒரு சந்தேகத்தோடு இருக்காது. வென் யூ சே காரணம், நேச்சுரல்லி காரணம் ஃபார் வாட் சார், ஏதோ காரியம் இருக்குது. ஓ, காரணத்துலேருந்து காரியம் வந்ததா, அப்போது சிருஷ்டி ஆயிடுது, வந்துச்சு, அதிலிருந்து இது வந்துச்சு, சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நமக்கு சந்தேகம் வந்து தொடங்கும். ஓகே, அப்போது அந்த பிரின்சிபல், அந்த மூணாவது அவஸ்தையில் காரணாத்மா பற்றி அந்தர்யாமியை பற்றி பேசினது இப்போது நம்ம மொத்தத்துக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம், அட் த காஸ்மிக் லெவல் அப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா, என்னோடய தூக்கம்தான் திரும்பி என்னுடைய நினைவுக்கு காரணம், அந்த தூக்கத்தில் அடங்கியிருக்கு, திரும்பி எல்லாம் வந்துச்சு, சொப்னம் வந்துச்சுன்றோம். அதே மொத்தம் டோட்டல் லெவலில் சொல்லும், காஸ்மிக் லெவல் அப்ளை பண்ணும்போதும் என்னாகும், தனிப்பட்ட மனுஷனுடைய லெவலில் என்ன ஆகிடுதுன்னா, நித்ரா அனேது வந்து காரண அவஸ்தைன்னு சொல்லும்போது அங்கே நினைவு கனவு எல்லாம் லயிச்சு போகிறது. அதனால தான் நம்ம நித்ரக்கு பேர் லயம். ஆனால் காஸ்மிக் லெவலில் மொத்தம் எல்லாம் சேர்த்து எல்லாமே லயிச்சு பிரளயமாகி லயிச்சு போயிடுதுன்னா காஸ்மிக் லெவல், அதுக்கு பேர் பிரளயம். நம்மளது நித்ரா லயம், காஸ்மிக் லெவலில் பிரளயம். ஆனால் அங்கே கூட பேர் மாற்றி கொடுக்கலாம், அந்த அந்தர்யாமி காஸ்மிக் லெவலில் தூங்கிட்டாருன்னா யோக நித்ரா, நம்ம தூங்கிட்டோம்னா நித்ரா. ஆனால் வித்தியாசம் என்ன, நம்ம நித்திரில் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஈஸ்வரனும் பெருமாள் யோக நித்திரில் பள்ளி கொண்டிருந்தால் கூட பாம்பு மேலே அவருக்கு எல்லாமே தெரியும். அதுதான் வித்தியாசம், நமக்கு தெரியல. ஏன், நீ அல்பன், இந்த சின்ன உபாதியில் உனக்கு தெரியல. ஸோ அதனால் யோக நித்திரை. ஸோ இந்த அந்தர்யாமி சமஷ்டி ஜாகிரத ஸ்வப்ன பிரபஞ்சங்கள் எல்லாம் லைட்ஸ் இருக்கின்றன. இங்கே அந்தர்யாமின்னா சமஷ்டின்னு சொல்லியிருக்கோம், அது மறக்கக்கூடாது. வெஸ்டின்னு விட்டுட்டோம், இப்போ சமஷ்டின்னு சொல்லும்போது அந்தர்யாமி காரண அவஸ்தை இருக்கு. அப்போது ஈஸ்வரனும் அந்தர்யாமி இந்த பிரபஞ்சம் அனேது மொத்தத்துக்கு சிருஷ்டி ஆகிறதுக்கு காரியத்துக்கு அவர் காரணம், பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு தானே சொல்லணும் மொத்தம். அப்படி சொல்லும்போதும் இங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த சிருஷ்டிவாதம் வேதாந்திக் அப்ரோச் என்னது சொல்லணும். அவர் முதல் கௌடபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல டைரெக்டாக சொல்லலை, பட் நான் சொல்லிகிட்ருக்கேன், அப்புறம் வரும். இந்த சிருஷ்டி அனே வார்த்தை உபயோகப்படுத்துறே, கிரியேஷன் அனேது ஒரு பெரிய தவறு அப்படின்றார். இட் இஸ் எ ராங் யூசேஜ், மிஸ்கன்செப்ஷன், ஒரு ராங் ஐடியா. முதல் பாயிண்ட் அதிக சொல்கிறார், மிஸ்கன்செப்ஷன். எப்படி என்ன, நீ லாஜிக்கலாக பார்த்தாலும் சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட அது நிரூபிக்கப்படும். சரியா,
முதல் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா என்ன சொல்கிறது, சயின்ஸு மேட்டர் கெனாட் பி கிரியேட்டட், மேட்டர் கெனாட் பி டிஸ்ட்ராய்டு. இந்த மாடர்ன் சயின்ஸோடு மேட்டர்னா என்ன, எதுவுமே உருவாக்கவும் முடியாது, எதையும் டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஓன்லி என்ன அதுன்னா, மேட்டர் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் எனர்ஜி, எனர்ஜி கேன் பி, அப்படி என்ன மேட்டர் எனர்ஜி ஃபார்மில் போயிருந்தால் அது வந்து அன்மேனிஃபெஸ்டடாக பொட்டென்ஷியல் ஃபார்ம்லேயே இருக்குன்னு அர்த்தம். எனர்ஜி திரும்பி மேட்டராக மாறிச்சுன்னா மேனிஃபெஸ்ட் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆகின்னு அர்த்தம். இந்த தீரி சொல்லுனா கூட அவங்களுக்கு இன்னும் கூட இந்த கிரியேஷன் எப்படி நடக்கிறது, இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கிறது, இதே நடக்கிறது அதே நடக்கிறதுன்னு அது மாத்திரம் விடலை. ஆனால் சயின்ஸு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துச்சு, மேட்டர் கெனாட் பி டிஸ்ட்ராய்டு. சரியா? அப்புறம் சயின்டிஃபிக்கல் இப்படி தானே அவன் சொல்கிறான். அப்போது லாஜிக்கலாக சொன்னால் எப்படி இருக்கும்? லாஜிக்கலான்னா மனிதனுக்கு என்ன ஒரு லா இருக்கின்றனதோ அது ஈஸ்வரனுக்கு கூட அப்ளை ஆகும். எந்த மனிதனும் யாரு கூட ஒரு இம்மி கூட ஒரு செல்லு கூட க்ரியேட் பண்ணவே முடியாது, புதுசாக பண்ணவே முடியாது. அப்போது ஈஸ்வரன் பண்ணலாமா? இல்லை. ஈவன் காட் ஈஸ்வரா கெனாட் கிரியேட் ஈவன் ஏ ப்ரிக், பண்ண முடியாது. ஏன்னா அது இருக்கின்றனது, எப்பவுமே இருக்கின்றனது. அதனால் புதுசாக எதுவுமே காட் கூட கிரியேட் பண்ண முடியாது அனு அந்த அளவுக்கு சொல்கிறோம் நம்ம. திஸ் இஸ் லா. மனுஷனுக்கு எப்படியோ அந்த லா அப்ளைஸ் அட் தி சமஷ்டி லெவலு கூட. ஓகே, ஸோ மேட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்டு. அப்போது ஏன் கிரியேஷன் அனே வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம், அது ஏன் தப்பு அனு சொன்னால், அந்த எனர்ஜியாக இருக்கிறது எப்போது திரும்பி மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ, ஒரு நேம் அண்ட் ஷேப்பிங் அண்ட் நேமிங், ஒரு ஆகாரம் கொடுத்துட்டு ஒரு அதுக்கு பேர் கொடுக்கும்போது, இப்போது ஆச்சாரியர் வந்து தங்கம் முதல்ல அப்படி உருண்டையாக இருக்கு, அவர் அந்த தங்கத்தினை வந்து ஒரு ஷேப்பு பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு நாமம் கொடுப்பார், கம்மல் என்றார், பேங்கில் என்றார். அப்போது ஆச்சாரி அந்த கோல்டு ஸ்மித் வந்து ஆபரணத்தினை உருவாக்கிட்டார். உருவாக்கிட்டாருன்னு கிரியேட் பண்ணாரா? ஒன்றும் இல்லை, நாமம் ரூபம் கொடுத்தார் இருக்கிற ஏதோ அந்த தங்கமனை பொருளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஷேப்பிங் அண்ட் நேமிங் எலோன் அது மட்டும்தான் பாசிபிள் தவிர, ஆச்சாரியரோ இல்லைன்னு தச்சர் அந்த உடன் பெஞ்சு பண்ணுறவர், இப்போ 5 கிலோ வெயிட் இருக்கிற பெஞ்சு பண்ணாருன்னு அவர் வந்து அந்த மரம் அவர் கொஞ்சம் கூட ஒன்றும் உருவாக்கலை. ஷேப்பு நேம் மட்டும் நாம ரூபம் மட்டும் உருவாக்கிட்டார் பெஞ்சு டேபிள் ஸ்டூலை. கரெக்ட் தானே? லாஜிக்கலாக பார்த்தா கூட. ஸோ சயின்டிஃபிக்காகவும் கரெக்டு கிரியேஷன் அனேது சொல்ல முடியாது, லாஜிக்கலாகவும் சொல்ல முடியாது. கடவுள் கூட ஒன்றும் வித்தியாசம் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் காட் கிரியேட்டட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு மேட்டர் மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட் கூட, ஒருவேளை கான்ஷியஸ்னு கிரியேட் பண்ணலாமா? மேட்டரே கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, அது யாரும் எதுவுமே பண்ண முடியாதான்னு சொன்னால் அதுக்கப்புறம் கான்ஷியஸ்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது, புதுசாக கான்ஷியஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறது? நோ, நத்திங். ஸோ மேட்டரும் க்ரியேட் பண்ணல, க்ரியேட் ஆக முடியாது, கான்ஷியஸ்னஸும் க்ரியேட் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சரி, முதல் உன்னுடைய க்வெஸ்சனே க்ரியேஷன் அனேதே பெரிய தப்பு வார்த்தைன்னு சொன்னோம், ஆனால் ஒத்துக்க மாட்டானே. நிறைய வாதிகள் இருக்காங்க, வாதிக்கிறவங்க பட்டிமன்றம் போட்டு என்ன ஆகணுன்னா, அவன் 3-4 கேள்வி கேட்பான். ஒன்று வந்து, நீ ஒத்துக்கிட்ட சிருஷ்டி கடவுள் பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனே சிருஷ்டி நடந்தது அப்படின்னா என்னோட அடுத்த க்வெஸ்சன், எப்போ நடந்தது? பாகவதத்தில் இதெல்லாம் கூட அர்த்தவாதம் சொல்லும் இல்லையா, அந்த கல்பம் ஆரம்பத்தில் பூமி காணும், வராக அவதாரம் எடுத்துகிட்டு பகவான் பண்டிகையாக
சமுத்திரத்துக்கு அடியில் போய் பூமியின் மேலே கொண்டு வந்தார். கதை கதை தான் அது. அதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அப்புறம் ஹிரண்யாட்சம் எல்லாம், ஏன்னா இவ்வளோ விஷயம் புரிஞ்சிக்கணும், அப்போ தான் அது அதுக்கு ஒரு அர்த்தம். எப்போ அனேது கேட்பேன், அதுக்கப்புறம் அதோடு நிற்பானா என்னைக்கு, ஓகே வென் அண்ட் என்னைக்கு இல்லை வென் எப்போனாவே என்னைக்கு எங்கே எங்கேருந்து தொடங்கணும் இல்லை ஒரு இடத்துல. அங்கே கைலாசத்தில் உட்காந்து தொடங்கிட்டாரா இல்லை வைகுண்டத்தில் இருந்து தொடங்கிட்டாரா, அப்புறம் பெருமாளுடைய நாபிலேருந்து வந்த பத்மத்தில் உட்காந்த பிரம்ம தொடங்கிட்டாரா, எங்கே ஆரம்பித்தார், எந்த ஊரில், எப்போ, எங்கே. அடுத்தது நிற்பானா இன்னொரு கேள்வி, எப்படி எப்படி பண்ணார், மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து காய்கறியெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் வச்சுட்டு நல்லா நம்ம சாம்பார் வச்சுக்கிறோம், அந்த மாதிரி அந்த மாதிரி உலகம் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், இட்லி க்ரியேட் பண்ணணும்னா உளுதும் பருப்பு அதெல்லாம் கொண்டு வரணும், இந்த காலத்து அதெல்லாம் வேண்டாம், அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் போதும், ஓகே பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் போதும், பட் வாங்கிட்டு வரணும் பேக்கெட்டு, அப்போ தான் இட்லி வரும். கேட்பார் வீட்டில் அவர், எங்கே வாங்கிட்ட மாவு, அந்த எதிர்கடையில், இன்றைக்கி அந்த கடையில் இல்லைன்னு, ஓ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன், அப்படி எங்கேருந்து கொண்டு வந்தார், எப்படி பண்ணார், எப்படி பண்ணார் கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே, இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே எது மேலே பேஸ் பண்ணியிருக்கேன், க்ரியேஷன் இருக்கே நடந்ததுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான். அதனால் இது எல்லாத்துக்கும் அந்த ஒரு ராங் நோஷன் மேலே இதெல்லாம் ஆதாரப்பட்டிருக்கு. வேதாந்தம் இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்காது, கொடுக்க முடியாதுன்னு இல்லை, ஆல் திஸ் ஆர் ஆல் ரப்பிஷ். ஏ நாங்கள் ஃபஸ்ட்லேயே அந்த க்ரியேஷன் அனேது இல்லை அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துட்டோம், இந்த க்ரியேஷன் இல்லை நடக்கலை எதுவுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அஜாதிவாதம். ஒரு அத்தியாயத்திலும் கௌடபாதர் இத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி பேச போகிறார், அஜாதிவாதம். அதுக்கு இங்கே சின்ன ஒரு கிளிம்ஸ் தான், ஒரு ஒரு டேஸ்ட் காட்டுறோம், சாம்பிள். சரியா, சரி ஃபைனலாக இத்தனை கேட்ட அவனை வந்து நம்ம அது எதுக்கு பதில் சொல்லலைன்னா அவனுக்கு ரொம்ப வருத்து போய் கோபத்திலும் சொல்லுவான். நம்ம பதில் சொன்னாலும் அவனுக்கு புரியாதனாலையோ, மொத்தத்தில் வாழ்க்கை இந்த உலகம் அனைது வந்து ரொம்ப கஷ்டத்தோட துக்கத்தோட வியாதி கூட ஜரணா மரணம் மூப்பு மரணம் எல்லாம் பயத்தோடு இருக்குல்ல, அப்போ வந்து இந்த கடவுள் வந்து அசலி வை ஹி கிரியேட்டட், அடுத்த க்வெஸ்சன் இது நிறைய பேருக்கு நமக்கு வரும், ஏன் என்னை படிச்சார் பகவான், நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, ஆமாம் இதெல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க பக்தால, ஏன் வருதுன்னா அந்த பேசிக் ஒரு தப்பு கரெக்ஷன் அது இப்போ ஆகலை, சாஸ்திரம் படித்தே ஆகும். பாருங்க எத்தனை கேள்விகள் வந்துச்சு, வை அனேது நிறைய சிம்பிளாக கேட்பாங்க குழந்தைங்கன்னு கேட்குற மாதிரி எல்லாத்துக்கும், வை 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 கிரியேட்டட் காட். அப்புறம் சரி அவர் கிரியேட் பண்ணார், அவர் ஏன் கிரியேட் பண்ணணும், இந்த உலகத்தின் கிரியேட் என்னையும் கிரியேட் பண்ணணும், அது வேறு உலகத்தினையும் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த உலகம் வச்சு என்னை மேலே அடி அடின்னு சொல்லிட்டு பவுலிங் பண்ணிகிட்டே இருக்கிறார், இந்த உலகம் பவுலிங் பண்ணிகிட்ருக்கு நம்ம மேலே பால் வீசுறது மொட்டு மொட்டுன்னு. அதனால தான் நல்ல கவசம் வச்சுக்க வேண்டியது இருக்கு, ஸ்கந்த சஷ்டி கவசம், நாராயண கவசம், கவசம்னு அதுதானே ப்ரொட்டெக்டிங் ஷீல்டு. ஐயோ பயம் என்னமோ வரப்போகிறது அப்புறம், அதனால் இந்த கவசம் வேணும் அந்த கவசம் வேணும், இப்படி இப்படி பண்ணுறானே கஷ்டப்படுத்துகிறான். அவன் க்ரியேட் பண்ணார் எதுக்கோ என்ன, என்ன எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் அந்த கடவுள் வந்து ரொம்ப க்ரூரமானவர், சில பேர் இப்படி சாடிஸ்ட் உருவாக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, சரி இதெல்லாம் என்ன நல்லா இருக்குமான்னு சொன்னால் அசாஸ்வதம் துக்காலயம்னு சொல்லி போர்டு வச்சுட்டு அதில் போ இதில் சொல்லிட்டு அனுப்பி, எனக்கு தெரியாது நான் ஏன் வந்துட்டேன், நீங்கள்
வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே இவ்வளோ பயங்கரமானதெல்லாம் இருக்குமானே. நான் என்னமோ நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்ன தற்கொலை பண்ணிக்கணுமா, ஓடி போகணுமா, குதிக்கணுமா கிணறுலன்னு தோணுறது ஆயிடுது. வாழ்க்கை மாயம் ஆயிடுது. சேடிஸ்ட் அந்த கடவுள் எதுக்கு? ஒருவேளை சார் அப்படிப்பட்ட கடவுள் இருந்தால் கூட நான் அவரை பூஜிக்க மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். எங்கே போயிடுச்சு? நாஸ்திகத்தில் போய் நின்றுட்டான். அப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க இல்லையா லோகத்தில். ஏன் வந்து கேட்கல? ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படி சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பகவத்கீதை என்ன சொல்கிறது, எதுக்கு அர்த்தம் தெரியல, வாழ்க்கை என்ன தெரியல, வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியல, பக்தி என்னன்னு தெரியல, கர்மம் என்னன்னு தெரியல, தெரியல. ஆனால் பேசலாம், தெரியாமல் நிறைய கேள்விகள் இப்படியெல்லாம் கேட்கலாம். ஸோ இப்படி தான் அந்த வாதம் போயிட்டுருக்கு. அப்போது இந்த கொஷின்ஸ் இத்தனை வந்துச்சா? இது எல்லாத்துக்கும் சிம்பிள் வேதாந்திக் ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டோம், சிருஷ்டியே இல்லைன்னு. ஆனால் அப்படி பிளண்ட்டாக சொல்லாமல் என்ன எடுத்துக்கிறதுன்னா, கொஞ்சம் லிபரலாக, சீமிங்லி கிரியேட்டட் ஆஸ் தோ கிரியேட்டட், கிரியேஷன் ஆன மாதிரி ஒன்று தெரியறது. அந்த கிரியேஷன் ஆன மாதிரி அந்த என்ன அர்த்தம்னா, அந்த அந்த ப்ராசஸ் என்ன, அது கிரியேஷன் சிருஷ்டி ஆன மாதிரி தவிர சிருஷ்டி ஒன்று ஆகலைன்னா, காரண அவஸ்தா டு காரிய அவஸ்தா. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது காரண அவஸ்தாலேருந்து காரிய அவஸ்தாக்குன்னா, அவ்வக்தஸ்தித்திலேருந்து வியக்தஸ்திதிக்கு வருது. தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கே இருக்கே, ஆனால் தெரியல, ஆனால் அப்புறம் தெரிகிறது. ஸோ இருக்கிறது தெரியல, அப்புறம் தெரிகிறது. இதுக்கு சிருஷ்டி அன்றோம், புதுசாக ஒன்றும் இல்லை. இருக்கு, எப்படி இருக்கு? அவ்வக்த ஃபார்மில் இருக்கு, அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் இருக்கு, பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கு. இவ்வளோ சொன்னால் புரியலைன்னு சிம்பிள் உதாரணம் சொல்கிறோம். ஓகே, அந்த கடல்லேருந்து வேர்கள், கடல் இதோ கிரவுண்ட் நட்டில் வந்து ஆயில் எடுத்தோம். ஆயில் என்ன சிருஷ்டியாக பண்ணி, கிரவுண்ட் நட்டில் கோகோனட் எடுத்துக்கோங்க, கோகோனட்டில் தேங்காய் ஆயில் அதில் இருக்கனேது தெரியறதா, காணப்படுறதா? ஆனால் அதுலேருந்து ஆயில் எடுத்தான்றேன். இப்போ என்ன, ஆயில் இல்லாதது சிருஷ்டி பண்ணியா, இருக்கிறது வெளியில் கொண்டு வந்தியா? இருக்கிறது வெளியில் கொண்டு வந்த தவிர சிருஷ்டி பண்ணலை, புதுசாக உருவாக்கலை. பாலில் வெண்ணெய் இருக்க, ஆனால் பாலில் வெண்ணெய் இருக்கா தெரியலையே கண்ணுக்கு. ஆனால் வேதாந்தம் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே வெண்ணெய் இருக்கான்னா பால் காட்டு பா இருக்கு அனுக்க சொல்லக்கூடாது. அப்புறம் என்னமோ ஆயிடுச்சு, மாண்டுக்கெல்லாம் படித்தேன்னு நினச்சிருவாங்க, மண்ணில் கோளாறு வந்துச்சேன்னு சொல்லக்கூடாது. பாலெல்லாம் இருக்கு, ஆனால் அன்மேனிஃபெஸ்டட், அது புரியாதே. அது தயிர் பண்ணி அப்புறம் கடைஞ்சி எடுத்து பட்டர் வரும். ஸோ இதுதான். ஓகே, இதுக்கு பகவத்கீதையில் பகவான் வந்து 18வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் அவ்வக்தாத்வக்தய சர்வாக, அவ்வக்தமாக இருக்கிறது எல்லாமே அப்புறம் வியக்தமாகிறது. பிரபவந்தியஹராகமே. ஓகே, பகல் இங்கே ராத்திரி பகல் வந்த உடனே பிரபவந்தியன் எல்லாம் வரும். ராத்திராகமே பிரலீயந்தே, ராத்திரி ஆச்சுன்னு அப்படி என்ன அர்த்தம், நினவு தூக்கம் பற்றி சொல்கிறாரு. ராத்ராகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சஞ்ஞகே, எல்லாம் அவ்யக்தமாகிறது, அவ்யக்தமாகிறது வியக்தமாகிறது. அது தவிர கிரியேஷன் அனேது ஒன்றும் இல்லை, இருக்கிறது என்றமோ எப்பவுமே இருக்கின்றனது. இல்லைன்னா 2வது அத்தியாயத்தில் அந்த கிரந்தி ஸ்லோகம் அப்பப்போ சொல்கிறது உண்டு இல்லை, அதுக்கு அப்புறம் ஓகே. எதி வந்து நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ ஸ்வனயோ தத்துவ தர்ஷிமி சொன்னேன். இப்போ கூட ரீசன் இல்லாதது ஒருக்காவும் இருக்காது, இருக்கிறது ஒருக்கும் ஒருக்காவும் இல்லாமல் ஆகாது.
இல்லை பிகினிங்லேயே அவ்வக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்வக்த நிதனான்யேவ. இது முன்னாடி இல்லை, அப்புறம் இருக்க போகிறதில்ல. இந்த உங்கள் சைன்யம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இந்த கௌரவாச பாண்டவர் நடுவில் காணப்படுறாங்க. அப்பும் இல்லை, அப்புறம் இல்லை, நடுவில் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அப்போ எதுக்கு கவலைப்படணும்ன்றார்? Why you worry? Why you cry? சரியா? அப்படி அப்படி என்ன என்ன சொல்லணும் கன்க்ளூஷனாக? சிருஷ்டி அப்படின்னா அபிவியக்தம், சுவாமி சொல்கிறார் இல்லையா? அதனால தான் இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன். வியக்தி கிடையாது, ஜீவனம் தான் இருக்கு, ஜீவ கிடையாது, அபிவியக்தம் தான் இருக்கு. அபிமானப்பட வேண்டிய இங்கே ஆள் யாரும் கிடையாது, அது போய். ஸோ அப்படி புரிஞ்சுக்கோம். ஆனால் அவ்வக்தமாகாமல் இருக்கிறதுனால, இப்போ தேங்காய்க்குள்ளே எண்ணெய் இருக்கு, அது வியக்தமாகலைன்னா அதோடைய யூட்டிலிட்டி இருக்காது, எதனா பிரயோஜனம் இருக்குமா? அதில் இருக்கு, ஆனால் நமக்கு பிரயோஜனம் எது? யூட்டிலிட்டின்றோம் பிரயோஜனத்துக்கு, அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் வியக்தமாகும் போது தான் பிரயோஜனம் ஏற்படுறதுனால நாம் நினைக்கிறோம் அது புதுசாக உருவாச்சின்னு நினைக்கிறோம். அதுக்கு அப்படின்னு சிருஷ்டியான்னு சொல்கிறோம், ஆனால் அது எப்பவுமே இருக்கின்றது. நம்ம யூட்டிலிட்டிக்கு தான் அப்படி பேர் கொடுக்குறோம். சரி, இது இப்படி மனசில் வச்சுக்கணும். இந்த டிஸ்கஷன் எல்லாம் இன்னும் முடியல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த சிருஷ்டி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லி நிறுத்திக்கிறோம். இன்னொரு தடவை அப்புறம் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இது இந்த இதில் புரிஞ்சிச்சுன்னா 6-9 கிடுகிடுன்னு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுடுவோம். அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 6 வகையான கட்சிகளை பற்றி சொல்கிறாரு. இந்த 6 பேர் 6 விதமாக பேசுகிறாங்க, எல்லாருமே நீக்கி விட்டுடுவார். அத்வைதம் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு, இவங்களை எல்லா சொல்கிறது போய். அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். என்னென்னா பேசிக்காக பொதுவாக 2 வகையாக பிரிப்போம் இவங்களே. ஒன்று வந்து சத்காரியவாதிகள் ஒரு குரூப். அப்படி என்ன அர்த்தம்? இவங்க யாருன்னா சாங்கியர்கள். இவங்க சாங்கியர்கள், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஓகே, சத்காரியவாதிகள் அண்ணா அர்த்தம் என்னென்னா இருக்கின்றனது, அந்த இருக்கின்றனிலிருந்து தான் அவ்வக்தமாயிருந்து வியக்தமாகிறதுன்னு ஒத்துக்கிறவங்க. அது அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு தனி பேர் கொடுக்குறோம், பயந்து போக வேண்டாம். எப்போவது எங்காவது படிக்கும்போது இல்லை கௌடபாதரை உபயோகப்படுத்திட்டு அங்கே கன்ஃபியூஸ் ஆகணும். சத்காரியவாதிகள், அதனால் இவங்களுக்கு என்ன இன்னொரு பேருன்னா பரிணாமிவாதிகள். த தியரி ஆஃப் எவல்யூஷன், ஆனால் அவங்க சொல்கிற எவல்யூஷன் வேறே இங்கே, பட் இவங்களுக்கு அந்த பேர். ரெண்டாவது வகை யாருன்னு சொன்னால் அசத்காரியவாதிகள். இது முன்னாடி இல்லவே இல்லை சார், அது புதுசாக வந்துச்சு. அசத்காரியவாதிகள் யார் இவங்கன்னா, நியாய வைசேஷிகா அப்படின்னு சொல்லப்பட்ட சில குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆரம்பவாதிகள். ஓகே, ஆரம்பவாதிகள் அப்படி என்ன? புதுசு ஆரம்பமாயிடுச்சு, புதுசு அப்படின்னு சொல்கிறவன். ஸோ இவங்களெல்லாம் இப்படி 2 வகையாக இருக்கான். இது மட்டும் இல்லை, இன்னும் கூட சில வகையான பேரெல்லாம் இருப்பான். அவங்களுக்கு தனித்தனி பேர் காரிக்க படிக்கும் போதே சொல்லுவார். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். அந்த சிருஷ்டி விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடாது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. எஸ் விசாரிக்க வேண்டும். இதே நியாயப்பிரஸ்தானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பிரம்மசூத்திரம் சூத்திரம்னா இந்த மாதிரி தான், அதெல்லாம் அனாலிசிஸ் இருக்கும். எங்கே எந்த சந்தேகம் வரக்கூடாது. யார் எங்கெங்கெல்லாம் தப்பு தப்பாக நினச்சிக்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே கண்டெம் பண்ணி நெகேட் பண்ணி போகிறது தான். ஆனால் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகல, ஆனால் காரிக்கலான காரிக்கைக்கு சங்கர எதின பாஷ்யத்திலேயே இந்த விவரணம் எல்லாம் சொல்லப்படுறது. அது நான் ஜிஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் கொடுத்துருக்கேன்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम् तत्सत्।